கூட்டத்தின் குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட முடியாதா? கலாம் அவர்களும் சரி, பெரியார் அவர்களும் சரி, அதோடைய ரீங்காரம் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. அவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருந்தா இந்த அரசியல்வாதிகள் வந்திருக்க முடியாது. அடடா, இந்த கூட்டத்தை எவ்வளவு மிஸ் பண்ணிட்டோம்னு எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோவை உடனே கண்டு மகிழ உங்கள் BS Value ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து Blacksheep டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. ஃபிட் ஃபார்முலா ஷோ யூடியூப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நீங்க BS Value ஆப்ல பார்க்கலாம். BS Value ஆப் பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே இருக்கு, டவுன்லோட் பண்ணி பாருங்க. BS Value, இது உங்கள் சொத்து. வெல்கம் டு ஃபிட் ஃபார்முலா. நான் உங்களோட விக்னேஷ். போன வாரம் வந்து ரெகுலராக ஜிம் போகிறவங்களுக்கான புஷ் ஒர்க் அவுட்ஸ் பார்த்தோம். இந்த வாரம் புல் ஒர்க் அவுட்ஸ் பார்ப்போம். புல் ஒர்க் அவுட்ஸ் அப்படிங்கிறப்ப புல் பண்ண மேஜராக என்னென்ன மசில்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அதையெல்லாம் ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான். ஸோ மேஜராக என்னென்ன மசில்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கிணத்துலேருந்து தண்ணி இறக்கிறீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு லேட் புல் டவுன் மெஷின்லேருந்து நீங்கள் லேட் புல் டவுன் பண்ணுறதை இமிடேட் பண்ணும். அதே நேரம் கீழேருந்து ஒரு பேஸ்கெட்டோ ஒரு குழந்தையோ தூக்குறப்ப அது பைசப் கர்ல் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் மேஜராக என்னென்ன மசில்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா பைசப் அண்ட் உங்களோட பேக் மசில்ஸ். ஸோ இதை ஒரு ப்ராப்பரான ரொட்டீனில் எப்படி ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனு இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் வைட் கிரிப் லேட் புல் டவுன். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்ப உங்களோட லேட்டஸ்மஸ் டார்சி, அதாவது உங்களோட பேக் மசில்ஸ் எல்லாம் நல்லா டார்கெட் ஆகும். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மெஷினில் உங்களை பொஷின் பண்ணுவீங்க. பொஷின் பண்ணும்போது உங்களோட ஆர்ம்ஸை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பாரை கேட்ச் பண்ணுங்கள், வைட் கிரிப்பில் பிடிங்க. அதே நேரம் உங்களோட செஸ்ட்டை ப்ரொட்ரூட் பண்ணி ஆர்ச் பண்ணி உட்காருங்க. உங்களோட தைஸை அந்த தைப்பாடுக்கு கீழே வச்சு உட்காருங்க. அதே நேரம் கீழே இழுக்கும்போது எக்ஸேல் பண்ணுங்கள். உங்களோட சின்னுக்கு கீழே அப்பர் செஸ்ட் வரைக்கும் இழுங்க. மேலே விடுறப்ப ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணிகிட்டே விடுங்க. இந்த ஒர்க் அவுட் 3 செட்ஸ் ஆஃப் 12-15 ரெப்ஸ் ஈச் பண்ணுங்கள். மாடரேட் வெயிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் சீட்டட் ரோஸ். இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறப்ப உங்களோட லேட்டிஸ்மஸ் டார்சி, இந்த மிடில் பேக், கூடவே உங்களோட பைசஸ் பிராக்கி, ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் தி அப்பர் ஆர்ம், இதுவும் அது கூட உங்களோட ட்ராப்ஸ் மசில், இது மூணுமே ஒர்க் ஆகும். மேஜர் ஃபோக்கஸ் வந்து உங்களோட பேக் தான். இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறப்ப நீங்கள் அப்ரைட்டாக உட்காந்துக்குங்க. உங்களோட ஃபுட்டை வந்து ஃபுட் பேட்டில் வச்சுக்கோங்க. உங்களோட ஆர்மை ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஹேண்டிலை பிடிச்சிட்டு ஷோல்டர் நல்லா ரிட்ராக்ட் பண்ணி ஆர்ச் பண்ணி உட்காந்துட்டு எல்போஸை மடக்கி எக்ஸைல் பண்ணிவிட்டு உங்களை நோக்கி இழுங்க. இந்த டாப் பார்ட்டில் 1-2 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு விடும்போது ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணிவிட்டு விடுங்க. இந்த ஒர்க் அவுட்டையும் 3 sets of 15 reps ஈச் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் டீ பார் ரோஸ். இந்த ஒர்க் அவுட்டும் உங்களோட மிடில் பேக் லாட்டிஸ்மஸ் டார்சி, அது கூடவே உங்களோட ட்ராப்ஸ் அண்ட் ராடல்ஸ், இது ரெண்டையுமே டார்கெட் பண்ணும். ஆனால் இதுவும் மேஜர் ஃபோக்கஸ் வந்து உங்களோட பேக் தான். இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறப்ப ஒரு எண்ட் ஆஃப் த ராடை வந்து செவத்தோட கார்னரில் வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு ஹோல்டர் இருக்குது, ஸோ ஹோல்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு எண்டில் வெயிட்ஸை லோட் பண்ணிவிட்டு ஃப்ளோருக்கு 45 degrees உங்களோட பாடியை பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வி ஹேண்டில் யூஸ் பண்ணி உங்களோட பாரை கிரிப் பண்ணி உங்களோட ஷோல்டர் பிளேட்ஸை ஸ்க்வீஸ் பண்ணி எக்ஸேல் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட்டில் அந்த பிளேட் படுற வரைக்கும் இழுங்க. அந்த டாப் பார்ட்டில் 1-2 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக லோவர் பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட்டும் ஒரு 4 sets of 10 reps ஈச் பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட் நீங்கள் நல்லா ஹெவி வெயிட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் உங்களோட பேக்கான கடைசி ஒர்க் அவுட் சிங்கிள் ஆர்ம் டம்பிள் ரோஸ். சிங்கிள் ஆர்ம் டம்பிள் ரோஸ் பண்ணுறப்ப உங்களோட மேஜர் ஃபோக்கஸ் உங்களோட பேக்கில் இருந்தாலும் உங்களோட ராடல்ஸ் கூடவே ஒர்க் ஆகும். இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு பெஞ்ச் இருந்தால் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ ஒரு பெஞ்சை எடுத்துகிட்டு உங்களோட நீ உங்களோட ஹேண்டை பெஞ்சில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டம்பிள் ட்ரோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரைட் சைடில் டம்பிள் ட்ரோ பண்ணுறீங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் உங்களோட லெஃப்ட் நீயை வந்து
அந்த பெஞ்சில் வச்சுட்டு உங்களோட ஹேண்டை வந்து ஷோல்டருக்கு நேராக கீழேயும் உங்களோட நீயை வந்து உங்களோட ஹிப்புக்கு நேராக கீழேயும் வைக்கணும். அப்படி வைக்கிறப்ப உங்களோட ஷோல்டர்ஸ் கீழே போகாமல் அதே நேரம் உங்களோட டார்சோ ரொட்டேட் ஆகாமல் உங்களால் எவ்வளோ தூரம் உங்களோட ரைட் ஹேண்டை கீழே லோவர் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் லோவர் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷன். மேலே வர்றப்ப எக்ஸேல் பண்ணிட்டு உங்களோட எல்போஸை பெண்ட் பண்ணி அதே நேரம் உங்களோட அப்பராமல் பின்னாடி தள்ளிட்டு எவ்வளோ தூரம் டார்சோ ரொட்டேட் பண்ணாமல் மேலே போக முடியுதோ அதுதான் உங்களோட எண்ட் பொசிஷன். அந்த எண்ட் பொசிஷனில் 1 or 2 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இன்ஹேல் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இந்த ஒர்க் அவுட்டை 4 sets of 10 to 12 reps ஈச் பண்ணுங்கள். நீங்கள் ஹெவி டம்பிள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் இன்க்ளைன் டம்பிள் கர்ல்ஸ். இந்த ஒர்க் அவுட் உங்களோட பைசப்ஸை டார்கெட் பண்ணியிருக்கும். இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறப்ப 45 to 60 degrees ஆங்கிளில் உங்களோட பெஞ்சை செட் பண்ணிக்கோங்க. உங்களோட பெஞ்சுக்கு அகேன்ஸ்டாக படுத்துக்கோங்க. படுக்கும்போது உங்கள் பேக் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே நேரம் இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறப்ப உங்களோட எல்போஸை ஃபிக்ஸ்டு பொசிஷனில் வச்சுக்கோங்க. உங்களோட அப்பர் ஆர்மை டைட்டாக வச்சுக்கோங்க. மூவ்மெண்ட் உங்களோட லோவர் ஆர்மில் மட்டும்தான் இருக்கணும். உங்களோட லோவர் ஆர்ம் மேலே வர்றப்ப எக்ஸேல் பண்ணிகிட்டே வாங்க. அதே நேரம் ரொம்ப ஸ்லோவாக வாங்க. அந்த பீக் கான்ட்ராக்ஷனில் 1 or 2 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். கீழே விடுறப்ப ரொம்ப ஸ்லோவாக விடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக விட்டிங்கன்னா உங்களோட மசில்ஸை ஸ்ட்ரெயின் பண்ண ஹை சான்சஸ் இருக்குது. கீழே விடுறப்ப இன்ஹேல் பண்ணிகிட்டே விடுங்க. மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். 3 sets of 10 to 12 reps பண்ணுங்கள். லைட் வெயிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் போதும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் ஸ்டாண்டிங் பார்பல் பைசப் கர்ல்ஸ். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்ப உங்களோட கிரிப் வந்து ஷோல்டர் வித் அப்பார்ட்டில் இருக்கணும். நேராக நின்றுக்கங்க. ஷோல்டர் வித் அப்பார்ட்டில் கிரிப் பண்ணிக்கோங்க. உங்களோட பாரை உங்களோட ஷோல்டர் லெவல் வரைக்கும் தூக்குங்க. இந்த ஒர்க் அவுட்லேயும் உங்களோட எல்போஸ் வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்கணும். அதே நேரம் உங்களோட அப்பர் ஆர்ம் டைட்டாகவும் அதே இடத்துல இருக்கணும். மூமெண்ட் உங்களோட லோவர் ஆர்மில் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் மேலே வர்றப்ப எக்ஸைல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே விடுறப்ப ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணிகிட்டே விடுங்க. இந்த ஒர்க் அவுட்டை 2 sets of 10 to 15 reps பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஹெவியாக போகணும்னு அவசியம் கிடையாது. லைட் வெயிட்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம கியூஎன்ஏ செஷனில் மிஸ்டர் நவீன் அப்படிங்கிற ஒரு கேட்டுக்கிற க்வெஸ்சன் தான் ஆன்சர் பண்ண போகிறோம். நவீன் என்ன கேட்குறாருன்னா, மார்னிங் அண்ட் ஈவினிங் ட்வைஸ் அ டே ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. ட்வைஸ் அ டே ஒர்க் அவுட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை. ஆனால் ட்வைஸ் அ டே ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் உங்களோட மேஜர் ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா உங்களோட எனர்ஜி லெவலில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் 2 hours ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களோட கேலரி நீட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட கேலரிஸ் மட்டும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்வைஸ் அ டே ஒர்க் அவுட் பண்ணலாம் மிஸ்டர் நவீன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட்னஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிளாக்ஷிப் கோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறோம். அண்டில் தென், இட்ஸ் யோர் விக்னேஷ் சைனிங் ஆஃப். ஸ்டே ஃபிட், ஸ்டே பாசிட்டிவ். நம்ம முருகவேல் தாத்தாவோட 1000 ஜன்னல் வீடு எந்த பேரனுக்கு கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்க டவுன்லோட் பண்ணுங்க பிஎஸ் வேல்யூ ஆப். எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ. லொகேஷன் கர்டசி அயன் ஹெட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, நாவலூர்.